விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தாங்க. பொதுவாகவே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த வகையிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள்னாலே கொஞ்சம் சென்சிட்டிவ் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். அவ்வளவு எளிதாக மற்றவர்களிடம் பழக மாட்டீர்கள். மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றாலும் நீங்கள் தான். அதாவது உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், சுக்கரனுடைய நிலை அதாவது உங்கள் ராசியிலேயே இருப்பதால் இந்த மாதம் ரொம்ப முகப்பொலிவும் ஒரு அழகும் ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் வீற்றிருப்பதால் நிச்சயமாக மாத முற்பகுதியில் அதிகமான லாபத்தினை நீங்கள் ஈட்டுவீர்கள். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சூரிய பகவான் வீற்றிருப்பதால் மருத்துவர்கள் மிகவும் சுபிட்சமாக இருப்பார்கள். மற்றும் சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். அதாவது ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம். இந்த மாதத்தில் நான்காவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பெறுவதால் அர்த்தாசிரம சனி இருந்தாலுமே தாங்கள் பல விதங்களிலும் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். சந்திராசிரமம் என்று எது என்று எண்ணிக்கை என்று பார்த்து அன்று மற்றும் மிகவும் கவனமாக இருப்பது மிக உத்தமம். தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் சந்திராசிரமத்தை கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது. அந்த தினத்தில் மட்டும் இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். அதாவது முக்கியமான காரியங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் தாய் மாமன் உறவு வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மனம் அதாவது கொஞ்சம் மன வேற்றுமைகள் பாதகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம், பொறுமையை கையாளவும். உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் பலவித நன்மைகள் நிச்சயம் நிகழும். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த மாதம் சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.